நாம் செய்த பாவத்திற்கு என்ன உபாயம் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கனலோகோ முடுமூடனம், மூடன் செல்லாம கனலோகோ முடுமூடன, செல்வம் பெருக்கி இருக்கலாம் அன்னதானம் செய்ய மனசு வராது. ஏன் என் மனசு இல்லைண்ணா? செய்த பாவம் அசி என்ன உபாயம்னா, ஆசானை கேட்க வேண்டும். லோபித்தனம், பொருள் கொடுத்தாயே, பொல்லாத வறுமை தந்தாய், பொல்லாத வறுமையை நீக்கினாய், பொருள் கொடுத்தாய், பொருள் கொடுத்தும் ஏழைகளுக்கு பசி ஆட்டக்கூடிய எண்ணத்தையேன்னு தரவில்லை எனக்கு, அதுக்கு வாய்ப்பு நீ தர வேண்டும் தாயே என்று ஆசான் அகத்தீசனை கேட்க வேண்டும். அப்போ கனலோக முடு முடனாகிய அவனை வெல்ல வேண்டும். மூன்று பகைவன் நமக்கு, கடுமோக வீணனும், எதையும் அடையக்கூடிய எண்ணம் உண்டு. ஒரு பொல்லாத விதித்தனமாக இருப்பான், ஒரு பெண்ணை விரும்புவான், அது ஒரு வீடை விரும்புவான், எதை ஒன்று விரும்புவான், அடைந்தே தீர்வென்ற கடுமோக வீணனும்னார். வீணன் சொல்லிட்டார் அவனை. நான்கு குற்றங்கள், காமகுட் பகைவனும் கோபமும் கொடியனும் கனலோகோ முழுமூடனும். லோபிதனத்தையும் மாட்டிடலாம், கோபத்தையும் சாந்தப்படுத்திக் கொள்ளலாம், வெல்ல முடியாத காமத்தையும் ஆசான் தோண்டிக்கணும் வெட்டிடலாம். கனமோக வீணனும்னார். கடுமோக வீணன் சொன்னால் எதையும் அடைய வேணும்னு நினைப்பான், எதை பெண்ணை பார்த்தால் அடைந்தே தீர்வன் நினைப்பான். கடுமோக வீணனும் கண்கட்ட துட்ட அகங்காரியினர், அகங்காரி யான் என்று குருவம் கொண்டவன், அகங்காரம் பிடித்தவனாக இருப்பான். கண்கட்ட துட்ட அகங்காரியும் ஏமமரும் ஆச்சரிய விழலனும் ஒன்றை விரித்து பேசுவான், பொருள் இல்லாத ஒன்றை விரித்து பேசுவான், ஆச்சரியமாக பேசுவான், அது வந்து தேவையில்லாத பேச்சு பேசிகிட்டு இருப்பான். கொலை என்று ஏம்பு பாதகனுமாம், காம உட்பகைவனும் கோபவன் கொடியனும் கனலோ முழுமுடனும் கடுமோக வீணனும் கண்கட்ட துட்ட அகங்காரியும் ஏமமரும் ஆச்சரிய வளையலனும் குலை என்று ஏம்பு பாதகனுமாம், இவ்வளவரும் இவருக்குற்ற உறவான பேர்களும் என்னைப்பட்டிடாது இருக்கிறார் ராமலிங்க சாமிகள். இந்த ஏழு பேர்களும் என்னை பட்டக்கூடாது, அவனுக்கு உறவான பேர் என்னை பட்டக்கூடாதுன்னு கேட்டார். இதை அப்போ எப்படி அருள் செய்வார்னா, இந்த ஏழு குற்றங்களும் என்னை விட்டு நீங்க வேண்டும், உட்பகை வெளிப்பகை. ஆக இதை உடைப்பதற்கு என்ன பயன்னுட்டான், ஒன்றே ஒன்று ராமலிங்க சாமிகளே, நீ வென்றி நான் இந்த குற்றங்களை எல்லாம் உணர்ந்து வென்று விட்டீர், எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று ராமலிங்க சாமி கேட்க வேண்டும். அவர் என்ன செய்வார், அன்னதானம் செய்தால் தான் அருள் செய்வார். அன்னதானம் செய்தலும் நாமஜபம் செய்தலும் ஆகிய செயல்களாக தான் இது வெல்ல முடியும். ஆகவே இந்த ஏழு பாவிகளை விட்டு நீங்க வேண்டும். ஆக நீ நம்மெல்லாம் ஆசான் ராமலிங்க சாமி வணங்கியும் மாதம் இருவருக்கு ஒருவருக்கு அன்னதானம் செய்தும் புலாலை மறுத்தும் தன் நாமஜபத்தை விட்டுவிடக்கூடாது, தினம் நாமஜபம் செய்து வர வேண்டும். செய்து வந்தால் தான் நம்ம வெற்றி காண முடியும். ஆகவே அன்பர்கள் அனைவரும் தொடர்ந்து தான் பேசுவேன், தொடர்ந்து தான் பேசப்போகிறேன், பேசி வருகிறேன். இப்போது எனக்கு ஆசான் சமாதி நிலையை உருவாக்கியிருக்கிறார், சமாதி நிலைக்குரிய காலம் வந்து விட்டு சொல்கிறார். ஆக நீங்களெல்லாம் விரும்பினால் வேண்டிக் கொண்டால் எனக்கு காலம் நீடிக்கலாம். தான் தொண்டு நீங்கள் விரும்பணும், பூஜையில் கேட்க வேண்டும், ஆசான் நீடித்து தொண்டு செய்ய வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.